எனக்கு வர புது கஸ்டமர் கெடுக்காத ஜாக்கிரத. இல்ல உங்களுக்கு அட்டாக் பர்மனன்ட் கஸ்டமரி கெடுத்து விட்டியா? ஐயோ ஐயோ, நான் அப்பவே சொன்னேன் கேட்டீங்களா? பிரிய போகுது, பிரிய போகுது. உன்னை பாக்குறப்பவே நினைச்சேன் நீ அதிகமா உருளைக்கிழங்கு திங்கிறவன்னு. பெரியது பெரியதுங்கிற கேஸ் கேஸ் ரிலீஸ் பண்ணி உன்னை நாத்தம் நாரிச்சு கொன்னுடுவேன் கொன்னு. அட அது இல்லைங்க, நான் பிரிய போகுதுன்னு சொன்னது வேற. அட பிரிஞ்ச என்னங்க, வழியில் எங்காவது மளிகை கடையில சாக்கு தைக்கிற கோன் ஊசி வாங்கி நானே தைச்சு விட்டுறேன். இதை பாரு, கல்யாணம் நடக்கணும்னா ஒரே வழி, ஐயருக்கு எந்த மந்திரமும் வேணான்னு சொல்லு. ஒண்ணு மாப்பிளைய கூட்டிட்டு வந்து மனமேடல உட்கார வச்சு கட்டி மேளம் கொட்டி உடனே தாலி கட்ட சொல்லு. சூப்பர் ஐடியா மாம்ஸ். என்னது ஆக்சிடென்டா? ஆமா, ரெண்டு பேர் ஆத்துக்காரியுமே ரொம்ப ரொம்ப சீரியஸா இருக்கா. வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். வாங்க மாமா, வாங்க வாங்க. சிட்டம். ஐயோ அப்பா, கன்ஃபார்ம்டா தையல் பிரிஞ்சாச்சு, நழுவி கீழே விழ போகுது. ஐயோ, அண்டர் வேர் இருக்கும்போது எப்படி நழுவி கீழே விழுகும்? அட அது இல்லீங்க, வீண் செலவெதுக்கு சிக்கன் மாதிரி போடணும், காத்தோட்டம் மாதிரி பண்ணட்டும். நான் பேண்ட் மட்டும் தான் போடுறது. இப்ப தானே தெரியுது, ஓவரா காத்து வாங்கி தான் உனக்கு உப்பி இருக்கு. வேண்டப்பட்டவா போன் போய் ஒய்யே, நாங்க போய் ஆகணும். வாங்க வாங்க. நீங்க மாத்திரம் உட்காரல, ரெண்டு பேர் சப்பையிலுமே நொறுக்கி எடுத்துருவேன். ஐயோ, அண்ட தராதரமா ஆடுது. எங்க வண்டியில கப்போ மகோ இருக்குமா? எதுக்கு இல்ல, கீழே விழுந்தா கூட எடுத்து அதுல போட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம்னா ஒட்ட வச்சு தெஞ்சிருவாங்க. இல்ல இங்க கப்பு மக்கு இருக்கிற மாதிரி தெரியல, பேப்பர் இருக்கு, வாங்கி பொட்டலமா கட்டி கொடுக்கறேன், அதை எடுத்து ஆஸ்பத்திரிக்கு போ. ஏன் சாமி ஒரு மாதிரி வாய மூடிட்டு பயந்த மாதிரி மந்திரம் சொல்றீங்க? ஏதா இருந்தாலும் ஓபனா சொல்லுங்க. எங்க ரெண்டு பேர் ஆத்துக்காரிகளுக்கும் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு போன் வந்தது. ஆனா கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஐயோ, என்ன இவ்வளவு ஸ்டூப்பிடா இருக்கு, நீங்க புறப்படுங்க. சுரேந்தர், இது உன் கல்யாணம் நிறுத்துறதுக்காக வந்த பொய்யான போன் கால். அவங்க ஃபீலிங்க பார்த்தா அப்படி தெரியலையே, நீங்க புறப்படுங்க. சுரேந்தர். இல்ல டாடி, யார் எதுக்காக என் கல்யாணத்தை நிறுத்த போறாங்க? நான் சொல்றேன். கொஞ்சம் இருக்கு சாமி, ஆக்சிடென்ட் நான் தான் பொய்யா போன் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்க கூட மேல வர்றேன். உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்கா? இருக்க. இல்ல, பாம் டெஃப்யூஸ் பண்றதுக்கு முன்னால தமார்னு வெடிச்சிட்டா? சாமி நடங்க, வாங்க நடங்க. முகூர்த்தத்துக்கு இன்னும் டைம் இருக்கு சாமி, ரெண்டு பேரும் கொஞ்சம் இப்படி வெயிட் பண்ணுங்க. சுரேந்தர், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சாரி அங்கிள், நான் நன்றி உள்ளவன். உங்க ஃபியூச்சருக்கு என்ன பண்ணமோ அது தாலி கட்டின கையோட நான் செட்டில் பண்ணி அனுப்பிடுறேன். அது வரைக்கும் சைலண்டா போய் ஓரமா உட்காருங்க. சுரேந்தர், உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி உன் வாழ்க்கை அமையணுமா வேண்டாமா? ஓஹோ, எங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி என் வாழ்க்கை அமையணும்னு சொல்றீங்களே, அதுக்காகத்தான் எங்க அம்மா எழுதின லெட்டரையே ஃப்ராட்னு சொல்லி சொல்றதுக்காக ஃபோரன்சிக் ஒரு ஆளை செட்டப் பண்ணி கொண்டு வந்து ஏன் கல்யாணத்தை நிறுத்த பாக்குறீங்க? இல்ல ஐயோ, அப்படி இல்ல சுரேந்தர், நிறுத்துங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு கோபத்துல எங்க அப்பா உங்களை வீதிக்கு துரத்தி அவமானப்படுத்தினாரு, ஆனா அதை மனசுல வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாளை குடிச்சிட்டு வந்து எங்க அப்பா கிட்ட ஊர் அறியவுன்னு அவமானப்படுத்தி காட்டுறேன்னு சேலஞ்ச் பண்ணீங்களாமே. உங்க மனசுல கை வச்சு சொல்லுங்க, சுரேந்தருக்காக சீதாமா பார்த்த பொண்ணு இவங்க தானா? உங்களுக்கு சந்தேக புத்தி, பெத்த அப்பனை பிள்ளைக்கு துரோகம் பண்ணுவாரா? ஐயரே, அந்த தாளத்தை தடுங்க. இத்தனை பேர் முன்னால இப்படி ஒரு சந்தேகத்தை கிளப்பிட்டீங்கல்ல, எங்க அம்மா எனக்காக பார்த்த பொண்ணு இதுதானே, எங்க அப்பாவை தாலி மேல சத்தியம் பண்ண பண்ணுங்கப்பா. ஏன் தயங்குறீங்க? வாய் திறந்து பேசுங்கப்பா. அவர் பேச மாட்டார் சுரேந்தர். நான்
இவங்களை பேச சொல்றேன். எங்க சீதா மாவை நீங்க எவ்வளவு தடவை சந்திச்சிருப்பீங்க? நாங்க சென்னைக்கு வரதுக்கு முன்னாடியே இவங்க அம்மா இருந்துட்டதா எங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு. என்னப்பா ஏன் இதுக்கு இப்படி டிராமா ஆடுனீங்க? அது டிராமா இல்ல சுரேந்தர், பெத்த புள்ள நீ ராங் ரூட்ல போய் உன் வாழ்க்கை சீரழிஞ்சிட கூடாதுங்கிற ரத்த பாசம். அப்புறம் எப்படி எங்க அம்மா லெட்டர்ல வசமதி பேர் எழுதியிருந்தாங்க? அதாவதுங்க, அந்த லெட்டர் எழுதினதுமா உங்க அம்மா தான், ஆனா சமீபத்துல தான் யாரோ வா அப்படிங்கிற ஒரே ஒரு எழுத்து அந்த லெட்டர்ல சேர்த்திருக்காங்க. வா அந்த ஒரு எழுத்து மட்டும் சேர்த்தலன்னா உங்க அம்மா உனக்காக பார்த்த பொண்ணு கதாசிரியை சுமதி, அதாவது கால சூழ்நிலையால தன்னோட சொந்த வீட்டிலேயே வேலைக்காரியா இருந்த நம்ம சுமதி. சுமதி நீ அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே. வேலைக்காரின்னு நீங்க நினைக்கிறப்போ சொன்னா நம்புவீங்களோ மாட்டீங்களோன்னு காம்ப்ளெக்ஸ்ல உண்மையாவே இருந்துட்டா. ஆதாரமே இல்லாம சொன்னா காசு காசுப்பட்ட மாதிரி ஆயிடுமோ நானும் மௌனமாயிட்டேன். ஆனா மிஸ்டர் சம்பூர்ணம் தான் வைராக்கியமா போராடி உண்மையை கண்டுபிடிச்சார். நீங்க எல்லாம் நல்லவங்களாயிட்டீங்க, ஆனா நான் மட்டும் பாவம் அதை நெஞ்சு விழுக்கிற அவருக்கு ரெண்டு தடவை வார்த்தை கொடுத்து இந்த பொண்ணு கவலைப்படாதீங்க. நான் மனவேருக்கு வரத்துக்கு முன்னாடியே சம்பூர்ண அங்கிள் மூலமா சுமதி கதையை கேட்டேன். அப்பவே சுமதிய சுரேந்தருக்கு விட்டு கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, வசுமதி எடுத்த அதே முடிவு தான் நம்ம சுமதியை கல்யாணம் பண்றதா இருந்த கார்த்திக்கும் எடுத்திருக்காரு. வாங்க. நானும் வசுமதியும் அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுக்குற ஒரே மனநிலையில இருந்ததை பார்த்து நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா நல்லா இருக்குமே சம்பூர்ண அங்கிள் ஃபீல் பண்ணாரு. அது எங்களுக்கும் பிடிச்சிருந்தது. கரெக்ட். அதுக்கு நானும் பச்சை கொடி காட்டிட்டேன். அதனால இனிமே எனக்கு ஹார்ட் அட்டாக் வராது. டாக்டர் யூ கெட் அவுட். ஐயா இன்னும் எதுக்கு ஆள் ஆளுக்கு அழுதுகிட்டு ரெண்டு ஜோடி மணவரையில உட்காத்தி வச்சு கெட்டி மேலம் கொட்டி ஆனந்த கண்ணீர் வாடிக்க உனக்கு வேணா அது கதையா இருக்கலாம். யாரோ ஒரு பையன் யாரோ ஒரு பொண்ணு நீ கற்பனை பண்ணிருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் பிள்ளையோட நீ வாழ்ந்ததா தான் நான் நினைக்கிறேன். பொதுவா உலகம் முழுவதுமே ஒருத்தர் திருப்தி பட்டது கஷ்டமான விஷயம், ஆனா நீங்க இதுல விதி விளக்குன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற எல்லாரும் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டீங்க. சாரி, அவங்க மனசுலயும் இடம் பிடிச்சிருக்கீங்க. ஆண்டவ அனுகிரகம், அவங்க அன்பு ஆதரவு அதான் மெயின் காரணம். நன்றி, வணக்கம்.